அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜகவை விலகியதற்கு தொண்டர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கழக அமைப்பு செயலாளர் ஆதி ராஜாராம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இந்த பிஜேபியோட கூட்டணி என்பது தொண்டர்கள் வந்து பொதுவாகவே தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டணி என்பதை ஏற்கும் மனநிலையில் இல்லை. இருப்பினும் சூழ்நிலைகளின் காரணமாக அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அண்ணாமலை இருந்தால் கண்டிப்பாக ஏற்க முடியாது என்று முன்பே மனநிலையில் இருந்தார்கள். இந்த நிலையிலே இன்னைக்கு வந்து அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணி இல்லை என்று தொண்டர்களின் மனதை இன்றைக்கு பேட்டிகளின் மூலம் தெரிவித்திருக்கிறார். இது வந்து மிகவும் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு, இந்த முடிவில் கண்டிப்பாக தொண்டர்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக அண்ணன் ஜெயக்குமார் சொன்னதை பரிசீலிக்க வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப பரிசீலிக்க வேண்டும் என்று தொண்டர்கள் இன்றைக்கு பரவலாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் 20,000 புஸ்தகம் படித்த அதிமேதாவி. அவர் 20,000 புஸ்தகத்தில் வந்து அவராக வந்து அப்படின்னு சொல்கிறப்பே அவர் எவ்வளோ பெரிய மேதாவி என்பது தெரியும். இத்தனை ஆண்டு காலத்தில் நான் 20,000 புஸ்தகம் படிச்சுட்டேன். அவர் எந்த புஸ்தகத்தில் படித்தாரா இல்லை வாட்ஸ்அப் செய்திகளை படித்தாரான்னு தெரியல. திடீர்னு உடனே ஒரு கட்சியோட மாநில தலைவராயிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, யாரும் தட்டி கேட்க முடியாதுன்னு மத்தியில் இருக்கிற அதிகார இயந்திரங்களை பயன்படுத்துவேன் அப்படின்ற மிரட்டல் துணியில் செயல்படுவது, இதையெல்லாம் நாங்கள் யாரும் அதிமுகவினர் ரசிக்கலை, பொதுமக்களும் ரசிக்கலை. இது போன்ற அண்ணாமலைகளை போன்ற நபர்களை இருக்கும் கட்சிகளோட நம்ம கூட்டணி வைக்கவே கூடாது என்பதை தொண்டர்களின் விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு அன்பு சகோதரர் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலே ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்டார். ஓப்பனாக அடித்தாப்புல கூட்டணி கிடையாதுன்னு. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உருவாக்கி இருக்கிறது. சும்மா இது துப்பாக்கியை பிடிச்ச கை, அந்த கை, இந்த கையெல்லாம் பேசாமல் அடக்கி வாசிக்கிறது அண்ணாமலைக்கு நல்லது.